ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் இது என்னோட contouring அண்ட் ஹைலைட்டிங் tutorial பார்ட் ஃபைவ் என்னோட இந்த வீடியோவில் ஃபேஸ்ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் அதாவது ஜோலை ஐஸ் நோஸ் லிப்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ்ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸுக்கு என்ன மாதிரி கொண்டோ ஹைலைட் பண்ண வேணும்ன்றத நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னோட பார்ட் ஒன் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்ன பர்பஸ்க்காக நாங்கள் இந்த கொன்ட்ரோ ஹைலைட் எங்களோட மேக்கப் அப்ளிகேஷனில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தேன் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸோட அவுட் ஷேப் அதே நேரம் உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணி வரையறுத்து காட்டுறதுக்காக நாங்கள் இந்த கொண்டோ ஹைலைட் லைன்ஸை பயன்படுத்துகிறோம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபேஸோட ஷேப்பை ஓ ஃபேஸோட ஃபீச்சர்ஸோட ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றி காட்டுறதுக்கு நாங்கள் இந்த கொஞ்சம் ஹைலைட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட ஷேப்பை நாங்கள் மாற்ற போகிறோம் ஸோ எப்படி இந்த கொஞ்சம் அண்ட் ஹைலைட்டை பயன்படுத்தி மாற்றலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்க பண்ணுற ஏரியாஸ் அதாவது கொன்றோரின் ஷேடோட வேலை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஷேட் கொடுக்குற இடங்களை வந்து உங்களுக்கு கொஞ்சம் உள்ள அனுப்பி காட்டும் அதே நேரம் ஹைலைட் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொடுக்குற அந்த ஹைலைட் ஷேட் வந்து நீங்க கொடுக்குற அந்த இடத்தை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியே ஃபோவர்டடா காட்டும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு தான் நாங்களோ உங்களோட ஃபேஸோட ஷேப்பாகட்டும் ஃபீச்சர்ஸோட ஆகட்டும் நாங்கள் மாற்ற போகிறோம் ஃபேஸில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கொஞ்சம் ஓகே இது வேண்டாம் இதை நான் கொஞ்சம் உள்ள அனுப்புற மாதிரி காட்ட போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்தை வந்து நாங்கள் கொண்டோல் பண்ணுறோம் இல்லை இதை கொஞ்சம் பொப்பப் பண்ணி வெளியே காட்ட போகிறோம்னா ஹைலைட் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது ஃபார் ஹெட் ஃபோஹெட்டோட ஷேப்ஸை பொறுத்து என்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் அண்ட் ஹைலைட் பண்ண வேணும் சொல்லி தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் முதல்ல நாங்கள் பார்ப்போம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஃபொஹெட்ஸை பத்தி இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற சில ஃபேஸஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே நாங்க ஒரு ஃபீச்சருக்கு கான்ட்ரோ அண்ட் ஹைலைட் பண்ணும்போது முதல்ல டிசைட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் நான் இந்த ஃபீச்சர்ல எந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி உள்ள ஹைட் பண்ற மாதிரி கொஞ்சம் உள்ள அனுப்ப போறேன் அதே நேரம் எந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா பாப் அப் பண்ணி வெளியில பிரைட்டா காட்ற மாதிரி கொண்டு வர போறேன் சோ இந்த ரெண்டு விஷயத்தை முதல்ல நாங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கான்ட்ரோ அண்ட் ஹைலைட் பண்ண போறோம் ஸோ இந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொஹெட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு அம்புக்குரி போட்டு காட்டியிருக்கிறேன் அந்த ரெண்டு இடமும் தான் அந்த ஸ்கொயர் ஷேப்பை உங்களுக்கு கொண்டு வருது அந்த கோர்னர்ஸ் ரெண்டு தான் உங்களோட ஃபொஹெட வந்து ஸ்கொயர் ஷேப் ஆக்குது ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் ரவுண்ட் ஆக்கி ஒரு ஷேப்புக்கு எடுக்க போகிறோம் ஸோ அந்த ரெண்டு கோர்னர்ஸும் வந்து கொஞ்சம் உள்ளே போக வேண்டிய இடம் அதாவது நாங்கள் கொஞ்சம் மறைச்சு காட்ட வேண்டிய இடம் ஸோ அந்த ரெண்டு கோர்னர்ஸுக்கும் நாங்கள் கொண்டோவ் பண்ண போகிறோம் ஹைலைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கிறேன் அந்த மூணு ஏரியாவும் நாங்கள் ஹைலைட் பண்ணுறதன் மூலமாக இந்த ஃபொஹேடோட ஷேப்பை வந்து கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஃபொஹேடை வந்து கொஞ்சம் ரவுண்டாக காட்ட போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் அண்ட் ஹைலைட் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொள்ள வேணும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஹைலைட் லைன்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இதை வந்து நீங்கள் என்னோடய பார்ட் த்ரீ அண்ட் ஃபோர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் ஃபேஸ் அதாவது ஒயிட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேர்டிக்கலா போற மாதிரி நாங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ணுவோம் இதே ஒரு நரோ ஃபேஸ் ஒரு லோங் ஃபேஸ்ல இந்த மாதிரி மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஃபோஹெட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து ஹைலைட் பண்ண வேண்டியது ஒரு ஹொரைசோண்டல் லைனை யூஸ் பண்ணி தான் நீங்க ஹைலைட் பண்ண வேணும் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லோங் அதாவது நேரோ ஃபேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி ஹொரைசோண்டல் லைன்ல ஹைலைட் பண்ணு இப்போ நாங்கள் பார்ப்போம் ரொம்ப லோங்கான ஃபொஹெட் இருந்தால் என்ன மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் லோங் ஃபொகெட் இருக்கிற ஃபேஸஸ் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் சோ இந்த மாதிரி லாங் ஃபோஹெட் இருக்கிற ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட மிடில் பார்ட் அதாவது புருவத்தில் இருந்து உதட்டோட மேல் பகுதி வரைக்கும் இருக்கிற அந்த மிடில் பார்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால தான் அவங்களோட ஃபொஹெட் வந்து ரொம்ப பெருசாக காட்டும் ஸோ இந்த மாதிரி ஃபொஹேடுக்கு நாங்கள் பண்ண போகிற ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொஹேடோட அளவை சின்னதாக்கி மிடில் பார்ட்டோட அளவை வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசாக காட்ட போறோம் இப்படி காட்டுறதால வந்து உங்களோட ஃபொஹெட் வந்து ஒரு நார்மல் சைஸுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் சோ ஃபொஹேடோட அளவை சின்னதா காட்ட போறோம் அங்க கொண்ட்ரோல் பாவிக்க போறோம் மிடில் பார்ட்டோட அளவை கொஞ்சம் பெருசாக பொப்ப பண்ணி காட்ட போறோம் ஸோ அங்க ஹைலைட் பாவிக்க போறோம் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் பகுதி வந்து நான் கொண்ட்ரோல் பண்ணி இருக்கேன் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களோடோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சு காட்டும் ஹைலைட் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பூர்வத்துக்கும் இடையில கொஞ்சம் கீழே இருந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் இதே எதுக்காக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மிடில் பார்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறதுக்காக ஸோ மிடில் பார்ட் கொஞ்சம் பெருசாகி அதே நேரம் உங்களோட ஃபொய்டோட அளவு கொஞ்சம் கம்மியாக ஓட்டமைச்சுக்க உங்களோட ஃபொய்டோட அளவு நார்மல் சைஸுக்கு நார்மல் சைஸுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் இங்கே ஹைலைட்டுக்கு நாங்க அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம் அதாவது லோங்கான நரோவான ஃபேஸுக்கு வந்து நீங்க ஹொரிசோண்டல் லைனும் இதே ஒரு வைடான ஃபேஸுக்கு பண்ணும் ஒரு வெர்டிகல் லைன் ஒரு ஆங்கிள் ஷேப்ல வர மாதிரி பண்ணிக்கொள்ளணும் இப்ப நாங்கள் பார்க்க போற ஃபொஹெட் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சின்னதாக நரோவான இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேணும்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட ஃபொஹெட் நரோவா இருக்கா இல்லையா எப்படி நாங்கள் மெஷர் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னீங்கன்னா எங்களோட ஹேர் ஏரியாவை வச்சு மெஷர் பண்ணலாம் ஹேர் ஏரியான்னு நான் இங்க சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைன்ல காட்டியிருக்கிறேன் அதை தான் நாங்கள் ஹேர் ஏரியான்னு சொல்லுவோம் நார்மலா வந்து உங்களோட ஃபொஹெடோட லென்த்தோட அரைவாசி இருக்க வேணும் உங்களோட ஹியா ஏரியா உங்களோட ஹியா ஏரியா வந்து அதை விட இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட வந்து நாங்கள் நாங்க நரோஹெட் சொல்லுவோம் ஸோ நரோ ஃபொஹேட் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ஃபொஹேடை வந்து கொஞ்சம் பெருசாக காட்டிக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர் லைன்லேருந்து புருவத்தை நோக்கி ரெண்டு சைடு ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஃபொஹேடோட சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இதுவும் நீங்கள் அதே ரூல்ஸு தான் ஃபாலோ பண்ண வேணும் ஒரு வைடான ஃபேஸுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வேர்டிக்கல் ட்ரையாங்கிள் லைனில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம் இதே ஒரு நரோ லாங் ஃபேஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஹொரிசான்டல் லைனுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ண வேணும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வித்தியாசமான என்ன மாதிரி கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேணும்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதே நேரம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதாவது நீங்க கொஞ்சம் லைன் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் உள்ள போயும் ஹைலைட் பண்ற ஏரியா வந்து கொஞ்சம் வெளியையும் உங்களுக்கு பொப்பப்பாகி தெரியும் அதாவது ஃபேஸ்ல நீங்க கொஞ்சம் ஹைட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிற ஏரியாஸை வந்து கொஞ்சம் மூலம் ஹைட் பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் வெளியே காட்ட போறீங்க அல்லது கொஞ்சம் பெருசா காட்ட போறீங்கன்ற ஏரியாஸை வந்து ஹைலைட் பண்ணுறது மூலமும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க என்னோட அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்டான ஜோ லைன் ஷேப்ஸுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறது என்று சொல்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்